रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नारदामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् युवनित्यमच्युतपदाम्बुजयुग्मनुष्पव्यामोहतत्तदितराणि तृणानि मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यन्त्यनकुलवते रकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिकार कुलशेखर योगिवाहान् भक्तां श्रीरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं समाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनारेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मरुविनियवन्पुरुणरेन्द्रुम् अरुमरैहलन्दादि वेदान् अडीणये यःपुरुणुम् इन्द्रियाय नञ्जेतरिन्द्रु மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர்பேணும் இனத்தால எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவினேன் எந்த கடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஜெயிந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் வேளாத உள்ளம் பெறா வான்சிகளும் கோடி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மலைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் கடகோபன் மூங்கால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர் கோன் யாழ் நிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடீந்து ஸ்ரீமத்ரீ குருகேசகிருத்தடதிர்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுபிதிரசூயுக்தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலப்பணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய விதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவத்யோமே சன்னிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய எம்பெருவானே சகல லோகத்தையும் ஆளக்கூடியவனாக சகல லோகத்துக்கும் அந்தரியாமையாக இருக்கும்பொழுது இங்கே நம்மாழ்வார் நானே சகல லோகத்துக்கும் அந்தரியாமி நானே எல்லா உலகத்தையும் ஆள்பவன் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் என்பதாக பெருமானே நான் என்று சொல்லும்படியாக இருக்கு. நமக்குள்ளேயும் அந்தர்யாமியாக பெருமான் இருக்கிறபடியால் அகம் கிரக உபாசனத்தில் நான் என்று சொன்னால் நமக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமானை குறிக்கும். அதனால இந்த மாதிரி சொல்லுவது தப்பு கிடையாது. இது 100% சரியான வார்த்தையாகும் என்பதாக ஸ்ரீவாசியத்திலே சாதித்திருக்கார் எம்பெருமான். உண்மையிலே நினைத்து பார்ப்போமானால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை புரிந்து கொண்டவர்கள் அந்த பகவானையும் சேர்த்துதானே சொல்வார்கள். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை புரிந்து கொள்ளாதவர்கள் பகவானை விட்டுவிட்டு லோகத்திலே நான் என்று சொன்னால் தன்னை மாத்திரம் குறிப்பிடுவார்கள். ஆத்மாவை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் நான் என்று சொன்னால் சரீரத்தை மாத்திரம் குறித்ததாக சொல்வார்கள். உண்மையில என்ன கேட்டால் சரீரம் ஒன்று இருக்கு, ஜீவாத்மா ஒன்று இருக்கு, பரமாத்மா ஒன்று இருக்கு. சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா என்று வச்சுப்போம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து உட்பட்டு சொல்ல முடியாது, வெளியில வஸ்து இருந்தால் பரவாயில்ல. ஒரு வஸ்துவானது உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது அதை விட்டு இதே விவகாரம் பண்ண முடியாது. அதனால சரீரத்தை சொல்லக்கூடிய வஸ்து எதுவானாலும் மனுஷா அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோம். மனுஷா அப்படிங்கிறது சரீரத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு. ஆனால்
இது சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மா வர போகும். இது தேவஹா மனுஷஹா கந்தர்வஹா சொல்லக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதே மாதிரியாக அகம் நான் என்று சொன்னால் பரமாத்மா வரை சொல்ல முடியும். அப்ப அதனால அந்த அபிப்பிராயத்தினால இந்த பரமாத்மா செய்ததெல்லாம் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லலாமே. இது சாஸ்திர திருஷ்டியா அப்படிங்கிறார். சாஸ்திரத்தின் படியா பார்த்தோம்னால் அதாவது சாமானிய திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, சாஸ்திர திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. சாமானியமா நம்மளுடைய மாம்ச கண்ணினாலே பார்க்கும்போது இது புரியாது, சாஸ்திர திருஷ்டினாலே எடுத்து பார்த்தால் இது புரியும். இங்கே ஆழ்வார் சொல்வதெல்லாம் அந்த எந்திரமானை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரமானை தான் அனுபவித்தபடியினாலேயே சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் மற்ற உலகத்துக்கு இது புரியாது. இங்கே வியாக்கியானத்தில் சொல்லும் போது ஆழ்வார் அனுகாரம் பண்ணுகிறார் என்று சாதித்தார்கள். அதாவது எம்பெருமானின் மாதிரியாக தன்னை பாவித்துக் கொண்டு ஆழ்வார் சாதிக்கிறார் என்பதா. இதில் ரெண்டு மூணு விதம் இருக்கு. ஒன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஸ்திர திருஷ்டினாலே நான் என்பதே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா என்பதை புரிந்து கொண்டு சொல்கிறார். இது ஒரு விதம். இன்னொரு விதம் ஆழ்வார் சாதிக்கிற விதம் என்னன்னு கேட்டா அனுகாரம். அதாவது எம்பெருமானை பிரிந்து அந்த துக்கம் ரொம்ப அதிகமா இருக்க எம்பெருமானுடைய ஒரு பிரிவினாலே தாங்க முடியாமல் உயிரை கூட தாங்க முடியாமல் இருக்கும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவதற்காக தன்னையே எதிர்மானாக பாவித்து சில காரியங்கள் செய்தார். எதிர்மான் செய்ததெல்லாம் தானே செய்து காண்பித்தல், தன்னையே எதிர்மானாக பாவித்துக் கொள்ளுதல், இது ஒரு விதம். இது அனுகாரம் என்பதாக பெயர். மூணாவது என்ன கேட்டா எதிர்மான் ஆவேசம் பண்ணித்தான் விட்டுவங்க உள்ளுக்குள்ள பூதாவேசம் மாதிரி ஒருத்தருக்குள்ள எந்திரமானே ஆவேசம் பண்ணிட்டார்னா அப்ப எந்திரமான் வந்து அவர் பேசுவார். இது மூணாவது விதம். அந்த மூணாவது விதத்தை லோகத்துக்காக இந்த நாயகியோட தாயார் சொல்றார். இவங்கிட்ட எந்திரமான் ஆவேசித்தானோ எதுவோ தெரியலையே, இவங்க இப்படி எல்லாம் பேசுகிறாளே என்றார். உண்மையில ரெண்டாவது விதத்துல ஆழ்வார் இருக்கார், அதாவது அனுகாரம் பண்ணுகிறார். முதல் விதத்துல நாம இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் என்று மூணு விதமும் இந்த திருவாரூர்ல நாம பார்க்கணும். எம்பெருமானுடையதெல்லாம் தான் செய்வதாக ஆழ்வார் கூறுகிறார் என்று போது இதில் நாலாவது பாசத்திலே செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும் செய்வார் நிந்தனகளும் யானே என்னும் செய்துவும் இறந்ததும் யானே என்னும் செய்தி பயன் வேணும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண் அநேரக்குழோ செய்ய உலகத்தே செய்வன் சொல்லுவேன் செய்ய பணிவாய் இளமான் பிறத்தே. இது ஆச்சரியமா இருக்க. மூன்றாவது பாசுரத்தில் சொல்லும்போது பஞ்ச பூதங்களும் நாம் தான் என்பதாக சொல்றார். காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ற உசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ற பெண் தீ எல்லாம் யானே என்னும் காண்கின்ற இக்காற்றெல்லாம் யானே என்னும் என்பதாக சொன்னார். இப்பொழுது நாலாவது அந்த பஞ்சபூதங்கள் இருக்கட்டும், கிருதிகள் என்ன செயல்களை செய்கிறார்களோ எல்லா செயல்களுமாக நானே இருக்கேன் அப்படிங்கிறார். செய்கின்ற கிதி எல்லாம் யானே என்னும் ஏனுங்கன்னா பகவானே தான் எல்லா கிருத்தியுமாக இருக்கான். பகவானே செயலா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா பிரகாரமா இருக்கான் என்பதாக வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார். செய்கின்ற நிதி வர்த்தமானங்களான ஸ்திரீகள் எல்லாம் வர்த்தமான சர்வக்ரியா பிரகாரகன் நானே என்றான் என்றாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது யார் எந்த செயலை செய்தாலும் அது எம்பெருமான் வரை சேரும். அந்த ரீதியில எம்பெருமான் வரை சேரும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கு விசேஷமாகத்தான் இருக்கும். அதாவது குணங்களுக்கு சொன்னா என்ன சொன்னேன், குணங்கள்ல பார்த்தோம்னா
பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லும் போது ஒரு அசோக முக்த கௌந்தேயா முதலான விஷயங்களை தான் சொல்றான். அது என்ன கேட்டா ஒரு நல்ல புஷ்பம் இருக்கும், அந்த புஷ்பத்துக்கு நல்ல வாசனை இருக்குன்னா அது கிருஷ்ணன் தான். ஒரு நல்ல தேன் இருக்கு, புஷ்பத்துல தேன் இருக்கு, அந்த தேனுக்கு நல்ல மதுர ரசம் இருக்கு, அது கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். ஒரு புஷ்பத்துக்கு போய் அழகான வாசனை வரும், நல்ல வாசனை வந்து புஷ்பத்துக்கு இருக்கு. புஷ்பத்திலே வாசனையை வைத்தவன் யார், தேனிலே மதுர ரசத்தை வைத்தவன் யார், சந்தனத்திலே வாசனையை வைத்தவன் யார், ஜலத்திலே குளிர்ச்சியை வைத்தவன் யார், என்ன பார்த்தா என்ன மாட்டான். அந்தந்த சுபாவத்தோடு கூட அந்தந்த வஸ்துவை என்னவான் தாக்கிட்டார். அப்போ இந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக எம்பெருமானுக்கு விசேஷமாக இருக்கும் போது அந்த வாசனையும் விசேஷமா இருக்கும். அதாவது புஷ்பம் எடுத்துவோம், புஷ்பம் வந்து எம்பெருமானுக்கு சரீரம், ஜெகத்து மொத்தமும் எம்பெருமானுக்கு சரீரம் சொல்லும் போது புஷ்பமும் எம்பெருமானுக்கு சரீரம். இந்த புஷ்பத்தில் தானே வாசனை இருக்கு, அப்ப அந்த வாசனையோடு கூடிய புஷ்பம்ங்கிறது எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அப்ப என்ன அது வாசனையும் எம்பெருமானுக்கு விசேஷமாக ஆகிறது அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு விஷயம் சொல்ற, புஷ்பமும் எம்பெருமானுக்கு சரீரம், புஷ்பத்துல இருக்கிற கந்தமும் வாசனையும் எம்பெருமானுக்கு சரீரம் அப்படின்னு சொல்ல மாட்டான். எது கேட்டா வாசனையும் தனியா கிடையாது, புஷ்பத்துக்கு விசேஷமா தான் வாசனை இருக்கும், புஷ்பத்தை விட்டு தனியா பிரிக்க முடியாது. அதனால புஷ்பம் எம்பெருமானுக்கு சரீரம் சொல்லும் போது வாசனையோடு கூடிய புஷ்பம் எம்பெருமானுக்கு சரீரம், நல்ல ரசத்தோடு கூடிய தேன்பிருக்கு அது எம்பெருமானுக்கு சரீரம். எம்பெருமானுக்கு சரீரம்னா என்ன அர்த்தம் கேட்டா எம்பெருமான் தான் அந்தந்த வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டித்தான், ஒரு புஷ்பத்தை சிருஷ்டித்தான், வாசனையோடு கூடிய புஷ்பத்தை சிருஷ்டித்தான், சிருஷ்டித்து அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். எம்பெருமான் வாசனையோடு கூட அந்த புஷ்பத்தை சிருஷ்டித்தபடியினாலும் அதற்குள்ளே அவன் அந்தரியாமியாக இருக்கிறபடியினாலும் தான் அந்த புஷ்பம் அப்படி இருக்கு, வாசனையோடு இருக்கு, லேட்டா இருக்க முடியாது. ஏன்னா எல்லா வஸ்துவும் ஸ்திதி எல்லாமே எம்பெருமானுக்கு அறியணும், உள்ளுக்குள்ள எதிர்மான் அந்தரியாமையா இல்லைன்னு வச்சுக்கோங்க, புஷ்பத்துக்குள்ள பெருமான் இல்லைன்னா அப்போ புஷ்பம் புஷ்பமா இருக்காது, வஸ்துவாவே இருக்காது. இந்த வஸ்துவுமே வஸ்துவாவே இருக்க முடியாது, இல்லை எம்பெருமான் இருக்கிறபடினால்தான் அந்த வஸ்துவா இருந்துருக்கு, இல்லாட்டா அப்படி இருக்க முடியாது. புஷ்பம் நல்ல வாசனையோடு இருக்குன்னா எதிர்மான் இருக்கா அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டா அதான் அப்படி இருக்க முடியாது. எல்லா வஸ்துவுமே அப்படின்னா அதனால ஒரு புஷ்பம் வந்து எம்பெருமானுக்கு தெரியவா இருக்குன்னா வாசனையோடு கூடிய புஷ்பம் எம்பெருமானுக்கு தெரியவா இருக்குங்கிற அப்படினால வாசனையாவும் எதிர்மான் இருக்கான் அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது. வாசனையா எதிர்மான் தான் இருக்கான், அவனால்தான் அந்த வாசனை இருக்குங்க அப்படினால அவன் அந்தரியாமையா இருக்கிறபடினால்தான் அந்த வாசனை இருக்குனால அவனை விட்டு புஷ்பமே இருக்க முடியாதுங்கும் போது வாசனை அப்படிங்கிறதுனால வாசனையா புஷ்பம் பகவானே இருக்கான் அப்படிங்கிறது. இந்த மாதிரியாக நல்ல வெளிச்சம், வெளிச்சமா பகவானே இருக்கான், நல்ல வெளிச்சத்துக்கு நல்ல ரூபம் இருக்கு, அப்ப ரூபமாக பகவானே இருக்கார் அப்படின்னு சொல்லி, சேமிக்க ரசமாக பகவானே இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்படிதான் சாஸ்திரங்களை சொல்றது. அந்த ரீதியிலே செய்கின்ற கிருதிகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல கிருதி நல்ல அழகான காரியம் ஒருத்தர் செய்கிறார், வேறு யாராலையும் செய்ய முடியாமல் அழகான ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறார்னா அந்த செயலும் எதிர்வான் தான். இப்படி ரூபாரச கந்தங்கள் ஸ்பர்சங்கள் எல்லாமே எதிர்மானோ அந்த மாதிரி குணத்தை சொன்ன மாதிரி கிரியையும் சொன்னா அந்த கிரியையும் எம்பெருமான் தான். ஏன்னா எம்பெருமான் அவருக்குள்ள இருக்கிறபடினால்தான் அவர் அந்த கிரியை செய்ய முடியும். ஒருத்தர் செய்கிறார்னா செய்கிறவருக்குள்ள அத்தனையாமையாக உருக்குள்ள பகவான் இருக்கான், அவர் செஞ்சிட்டு இருக்கார். இல்லாத அவரால் செஞ்சிருக்கா அவரால் எடுக்க முடியாது அவர் எப்படி. அதனால எப்படி குற்றத்துக்குள்ளே அத்தனையாமையா இருக்கு இருக்கிறபடினால குற்றத்தினுடைய வாசனையும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றதோ, ஏன்னா வாசனோட கூடிய புஷ்பமான அந்த மாதிரி செய்கிறவருக்குள்ளே அந்தரியாமையா பகவான் இருக்கிறதுனாலே அவரை செய்ய வைக்கிறதுனாலே அந்த செயல் மாட்டான். எச்சிச்சி பௌரசம் குண்டாம் ஏதே கிருஷ்ணானுகம்பிதம்னு அர்ஜுனன் சொல்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எனக்கு இத்தனை இத்தனை சாமர்த்தியம் இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா கிருஷ்ணன் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது.
அர்ஜுனுக்கு அத்தனை சாமர்த்தியம் இருக்கு, நான் கிருஷ்ண தேவம் கூட இருக்கு என்பதாக இருக்கும். அந்த மாதிரி யார் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலாக பகவான் தான் இருக்கான். எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் தான் எல்லாம் அப்படிங்கிறதுனால, பகவான் இருக்கிறதுனால்தான் அந்த செயல் நடத்துறீங்க அப்படின்னால, இந்த விஷயம் தான் பகவான் தான், அதை பார்வார் அனுசந்தானம் பண்ற நான் தான் அப்படிங்கிறது. எல்லாம் தன்னையே பகவானாக சொல்றதுனால, செய்கின்ற கிதியெல்லாம் யானே இன்னும், செய்கின்ற செயலெல்லாம் நான் தான் அப்படிங்கிறது. செய்வா நின்ற நகழும் யானே என்னும், நீ செய்ய போகிற கிருதியும் நான் தான். செய்து முன் இறந்தடமும் யானே என்னும், இது முன்னாடி செய்து முடித்த காரியங்கள் நிகழும் அதுவும் நான் தான் அப்படின்னு. அதாவது பூத பவிஷ்யத் வர்த்தமான கிரியை பிள்ளாந்துள்ள வர்த்தமான கிரியைகளும், மேல் வருவதான கிரியைகளும், பண்டு செய்த கிரியைகளும் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரியா கர்த்தாக்களை அவர் பிரவர்த்திப்பேனும் யானே என்னும், இந்த மாதிரியாக மூணு காலத்திலேயே இதை செய்யப்படான்னா அதுவும் எப்பெருமான் இருந்தாலும் செய்ய முடியும். அவங்க செய்து முடித்தான் தான் எப்பெருமான் இருந்தாலும் செய்து முடித்தார். அதனால எல்லா செயல்களுமாக எப்பெருமானே இருக்கான் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ற நானே என்பதாக அனுசந்தானம் பண்ற. அப்புறம் செய்கை பயன் உண்பேனும் யானே என்னும் என்பதாக, யார் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய பலன் எனக்கு தான், எந்திரமானுக்கு தான். ஏன்னா அகம் சர்வ யஜ்ஞானம் போக்பாத்த பிரபுரே விஷயம், நீ யாரை குறித்து எந்த யாகம் பண்ணாலும் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால, செய்தி பெயர் உண்மையிலும் யானே என்னும், செய்வார்களை செய்தேனும் யானே என்னும், யார் செய்கிறாரோ அவளை செய்ய வைப்பவனும் எந்திரமான் தான். எந்திரமான் இல்லாட்டால் யாராலையும் எந்த செயலும் செய்ய முடியாது. சரிப்பட்ட முறையில யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. இவன் கூட இருந்தா தான் செய்ய முடியும் அப்படின்னு பகவத்கீதை சொல்றார். இப்படியெல்லாம் இந்திரமாவுடைய ஒரு சுபாவம் சொல்லும்போது எல்லாம் நானே நானேங்கிறார். அந்த சுபாவத்தினுடையவர் நான் தான் நான் தான் என்பதாக நிகழ்ச்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். செய்ய கமலக்கண்ணன் நேரம் சொல்லும், இவந்த கமலக்கண்ணன் இவள் மேல் ஆவேசித்தாரோ, அவன் தான் இவருக்கு சொல்லுகிறாரோ என்பதாக தாயார் சொல்லுகிறார். செய்ய உலகத்தீர்க்கு இவை என்று சொல்லுகிறேன், செய்ய கச்சிவாய் இளமான் இரத்தே, செய்ய கனிவாய் சிவந்த கனி போலே, சிவந்த பழம் போலே, அதற்கே உடைய இந்த பெண்ணனுடைய விஷயத்திலே நான் என்ன சொல்வேன், அதுவும் உங்களுக்கு என்ன சொல்வேன், யாருக்கு அப்படின்னா, செய்ய உலகத்தீர்க்கு இவை என்று சொல்லுகிறேன். செய்ய உலகத்தின்னா செய்யான நேர்மையான நடக்கும், நேர்மையான அதாவது ரிஜிபுத்தியரான அப்படின்னா அர்த்தம் கேட்டால், மேலே காண்கின்றவை ஒழிய உள் ஆழம் காண மாட்டாதவர்கள், இவள் இந்த சுவாவை என்று நிச்சயிக்க மாட்டாதவர்கள், இதோ மேலே இதை பண்ணி சொல்றத பார்த்தால் தவிர இவளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனோபாவம் என்னங்கிறது தெரியல, எம்பெருமானை இவள் அனுகாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பது தெரியல, ஏதோ ஒரு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சில பேர் மேலோட்டமா பார்த்து அப்படியே முடிவிருப்பார்கள். அந்த மாதிரி விஷயங்களே உங்களுக்கு நான் இவளுடைய சுபாவத்தை என்ன என்று சொல்லி உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்பதாக இந்த பாசத்திலே பார்த்தேன். செய்ய அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு அர்த்தத்துல வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். செய்யனா ரிஜுவாதான் ஒன்று அர்த்தம், செய்யனா சிவந்த அப்படின்னு ஒன்று அர்த்தம், இன்னொன்று செய்தியை பற்றி சொல்றது செய்கின்ற அப்படின்னா ஒன்று இருக்கு. செய்ய கமலக்கண்ணோ, செய்ய உலகத்தேற்கு இதயம் சொல்லுகிறேன், செய்ய கனிவாய் இளமான் திறத்தே. அப்போ எல்லாம் சொல்லும் போது இவள் கண்ணின் அழகாலும் அவன் ஆவேசித்தால் போலே செய்ய கமலக்கண்ணன் ஏறக்கொள்ளோங்கிற சிவந்த கமலக்கண்ணன் இவள் மேல் ஆவேசித்தானோ அப்படிங்கிற இப்படிலாம் அழகா அர்த்தம் சொல்லும்போது கமலக்கண்ணன் ஆவேசித்தான்ங்கிறது இவள் கண்ணை பார்த்தாலே தெரிகிறதா, இவளுடைய கண்ணழகி பார்த்தால் அந்த கமலக்கண்ணன் வந்து ஆவேசித்தா போல இருக்கேன் என்பதாக அதிலும் சேர்த்து அர்த்தம் இல்லை. அந்த கனி போலே இருக்கிற வாயை உடையவளாக இருக்கிற சிறு பெண் பிள்ளை இதை ஆட்டத்தில் ஆடம் காணுவாட்டாதே, படுபாடலான உங்களுக்கு சொல்லுவேன் என்கிறாள். இவள் விஷயத்தில் பெண் பிள்ளை இடையாட்டத்தின் இடையாட்டம் பெண் பிள்ளை விஷயத்திலே ஆழம் காண மாட்டாதே, உங்களுடைய மனோபாவம் என்னங்கிறது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு
நான் எதை சொல்லி உங்களுடைய மனோபாவத்தை உங்களுக்கு புரியளிப்பேன் என்பதாக பாரதமானவர் உலகத்தை பார்த்து பேசுவதாக இந்த பாட்டு எல்லா பாட்டும் அப்படிதான். அடுத்த பாசுரம், இரம்பாமல் மண் காக்கின்றேன் யாரே என்னும், இரம்பாமல் மலை எடுத்தேனே என்னும், இரம்பாமல குரலை கொன்றேனே என்றும், இரண்டாட்சி அன்றைவரை காத்தேனே என்றும், இரம்பாத கடல் கடைந்தேனே என்னும், இரம்பாத கடல் வண்ண நேரப்பதோ, இரம்பாத உலகத்தீர்த்து என் சொல்லுகிறேன், இரம்பாத என் திருமகள் எங்கினவே. அதாவது ஒருவரையும் தப்பி பிழைக்காதபடி நான் சர்வ ஜெகத்தையும் காப்பாற்றினேன் நான் தான். ஒருவரையும் விட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கும்படியாக நான் மலையெடுத்தவன் நான் தான். ஒருவரையும் விடாமல் எல்லா அசுரரையும் கொண்டவனும் நான் தான். ஒரு குறையும் இல்லாமல் அன்று பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினவனும் நான் தான். ஒரு குறையும் இல்லாமல் அழகாக கடை கடைந்தவனும் நான் தான். இப்படியெல்லாம் இந்த பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடல் வந்தனான எம்பெருமான் இவரிடம் ஆவேசித்தானோ என்று தோன்றுகிறது. இரம்பாத உலகத்தீர்த்து நான் என்ன சொல்லுங்க, தப்பாத உலகத்தீர்த்து அதாவது இவள் வார்த்தையை கேட்டுத்தான் போவேன் என்று தப்பி போகாமல் இருக்கும் உலகத்திற்கு இவருடைய சுபாவத்தை பற்றி நான் என்ன சொல்லுவேன் என்பதாக பார்க்கக்கூடிய அர்த்தம். இரம்பாமல் மண் காக்கின்றேன் ஞானே என்னும், அதாவது பூமியை ரட்சணம் பண்ணும்போது ஒருவரையும் தப்பி பிழைக்க விட்டாதபடி எல்லாரையும் சேர்த்து வைத்து ரட்சிப்போம். யாரும் இதை மீறி போக முடியாது, யாரும் இதை விட்டு போக முடியாது. நான் எந்திரமானுடைய ரட்சணத்திலே என்னை விட்டுத்தார் கொடுத்து அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ரட்சணத்தும் முக்கியமானதுன்னு கேட்டேன், அந்தரியாமையாக இருந்து ரட்சணம் செய்யலாம். எல்லா விஷயத்துலாம் எந்திரவான் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருக்கான், எல்லாருக்கும் தானாதிகளை எல்லாம் கொடுத்துருக்கான், யாரையுமே ரட்சிக்காமல் விட்டதில்லை. அதனால இரம்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும், மண் அப்படின்னு சொன்னது பூமியை மாத்திரம் இல்லை, ஒருவருக்கும் தப்ப செய்ய உண்ணாதபடி இத்தாவையெல்லாம் ஒரு துணையன்றிக்கே காக்கின்றேன். இரம்பாமல் மண் காக்கின்றேன் அப்படிங்கிறது மண் காக்கின்றேன் என்று பூமியை சொன்னது லோகங்களுக்கெல்லாம் உபலட்சணம் அப்படின்னு சொன்ன. யானே இன்னும் சொன்ன முடியாது, நானே அப்படிங்க முடியாது, நான் ஒருத்தனேன், எனக்கு இதுல சகாயம் யாரும் இல்லை. நான் ஒரு டீம் போட்டுட்டு நான் ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேரா எல்லாருமா இருந்து காப்பாற்றுறோங்கிறது கிடையாது. யானே என்னும் யான் ஒருவரே என்னும் அப்படின்னு ஒரு துணை என்றே அப்படின்னு, ஒரு துணை இல்லாமல் நானே லோகத்தையெல்லாம் காப்பாற்றேன். அந்த மாதிரி சிறப்பாமல் மலை எடுத்தேனே என்றும், அன்னைக்கு மலை எடுத்தேனே கோவர்தன், அதுல 10 பேரும் எம்பெருமான் மலை எடுத்தாச்சு, அந்த மலையிலேயே கோபர்களும் கோபிகளும் கோக்களுமாக ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரும் ரட்சணம் பெற்றார். அதாவது என்ன கேட்டானா, யார் மேலையும் ஒரு 10 மாட்டு மேல கூட ஒரு கிளி மனிதன கூட விளையா, அந்த அளவு மலை எடுத்து எல்லாருக்கும் குடை பிடித்து எம்பெருமான் காப்பாற்றியிருக்கார். அதாவது திறம்பாமல் அப்படின்னா யாரும் விட்டு போகாமல் என்பதாக இருக்கார். ஒருவரையும் விட்டு போகாமல் எல்லாரையும் காப்பாற்ற முடியாத என்பதாக இருக்கும். இரம்பாமல் மலை எடுத்தேனே என்றும் இன்னொரு அர்த்தம், இரம்பாமல்னா தெரியாதபடி அப்படின்னு காட்டியிருக்கார் உள்ளார். அதாவது கொஞ்சம் கூட அசையாதபடி அர்த்தம், மலை எடுத்து விட்டு நின்றார்னா ஒரு பெரிய நிலையை பிடிச்சிட்டு இருக்கிறவருக்கு கொஞ்சமாவது ஒரு அசையும் ஏதாவது வரண முடியும். மலை இப்படி சாங்கிருக்கணும், அப்படி சாங்கிருக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் முடியும் அப்படின்னா, இந்த பக்கம் முடியும் அப்படின்னும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரணும் இல்லையே, ஒன்றும் கிடையாது. அது அசையாமல் அப்படியே பிடிச்சி சொல்லிட்டார். இரம்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும், அழகா சொல்ற, மெய் மிதக்கு புகழ் மா குரல துணைவாய் இரநீர் சொல்லிய
இளவானை பாடி அங்கே இருந்த அப்பன் தீ மழை காத்து குன்றம் எடுத்தானே. அப்பனுடைய பிரபாவங்களை எல்லாம் சொல்லும்போது, அப்பனுடைய விசித்திர சக்தி எல்லாம் சொல்லும்போது, அப்பன் தீ மழை காத்து குன்றம் எடுத்தானே அப்படின்னு சொல்ற. இது சொல்லும்போது மே நிறைத்தில் புக மா புரள மேயக்கூடிய பசுமாடுகள் தான் சொல்லு. அதெல்லாம் மொத்தம் ஆங்கிலமா கேடு. ஒன்னாவது மழைக்கு வெளியில இப்படி அப்படி அங்க போய் நிக்கிறதுங்கிறது கிடையாது. மலையில என்னென்ன இருக்கோ, கோவர்த்தன மலை இன்னும் கொற்றக்கொடை, நீ எம்பெருமானுடைய கொற்றக்கொடை, அதுல என்னென்ன அருவி இருக்கோ அருவி எல்லாம் பற்றிட்டு இருக்கு. என்னென்ன மிருகங்கள் இருக்கோ எல்லா மிருகங்களும் இருக்கு. அந்த மலையில யார் யார் தபஸ் பண்றாலோ அவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுல ஒரு குறைவுமே கிடையாதா? அந்த மாதிரியாக கோவர்த்தனகிரி உத்தாரணம் பண்ணோம். இறப்பாமல் மலையெடுத்தேனே கொஞ்சம் கூட அசையாதது மலையில அப்படியே எடுத்து அந்த இருந்த இடத்துல அப்படியே திருப்பி வச்சுட்டான். திரம்பாமல் அசுரரை கொன்றேனே என்றும் அந்த மாதிரி திரம்பாமல் என் பிள்ளா வந்து சரியாத படி அப்படின்னு காட்டிட்ட முதல்ல மலை எடுத்த போது சரியாதுன்னா அசையாத படின்னு அர்த்தம். ஆனா சாஸ்தா சுவாமி அர்த்தம் சொன்னார்போது அர்த்தம் சொல்லும்போது அசையாத படினா என்ன அர்த்தம் கேட்டா கோ கோபாதிகளை சேர்க்கப்படாதபடி அப்படின்னு அர்த்தம் காட்டு. மலை அசஞ்சு வச்சுக்கோங்களேன். இவாளுக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் கேட்டா ஒண்ணு அந்த பக்கம் ஜலம் வரும் ஒண்ணு, ரெண்டாவது மலை அசையறது எக்க வந்துருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. மலை வந்து பூமியில இருந்தால் எத்தனை ஸ்திரமா இருக்கும் அதை காட்டிலும் ஸ்திரமாக கிருஷ்ணன் கையில இருக்கும். கொஞ்சம் கூட அசையாத இருக்கும். அதனால அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாதபடி அவர்கள் கஷ்டமே படாதபடியாக இருந்தாங்க. மலைதான் பூமியை தாங்கி பிடிக்கிறது. மலைக்கு அச்சலம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அச்சலம்னா தரிக்காதது அசையாதது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காற்று அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மரங்கடையா கூட அசையும். நல்ல காற்று இருந்தா ஜலம் என்ன ஜலம் தானாகவே பிரவாகமாகும். நல்ல காற்றுல மேகம் அசையும், நல்ல காற்றுல மரம் செடி கொடிகள் தான் அசையும். நல்ல காற்றுலே ஜலம் தானாகவும் விஷயம் காற்று இருந்தாலும் விஷயம் காற்று இல்லாதாலும் பிரவாகமாக தானா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிருகங்கள் மிருகங்கள் எல்லாமே எதுவானாலுமே ஒரு காற்றுன்னு வருஷம் எல்லாத்துக்குமே சலனம் இருக்கும். அது இல்லாம அது தானாவே நடக்கும். இது பார்த்தா தாவர ஜங்கமான் பேர். ஜங்கமானா நடக்கக்கூடிய மிருகங்கள் பட்சிகள் இல்ல அப்படியே நடந்து போகும். தாவரம் நடக்காது, ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அது கூட அசை கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் இருக்கக்கூடிய மலைதான். அதனால அச்சலம் அப்படின்னு பெயர். அந்த அச்சலமான மலையில ஒருத்தர் குடிச்சு நிற்கும் போது அதையும் சலமாக்கிட்ட அதுவும் அசையிறது என்பதா பார்க்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் அதன் சுபாவம் மாறாதபடி அது பூமியில எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சலமாகவே அசையாதபடியாகவே தன் கையிலும் இருக்க முடியாத கிருஷ்ணன் அந்த மலையிலே நிற்கிறான். ஒரு குறவு இல்லை. அது எல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. ஆணைகள் உட்பட கோவர்தனம் கொற்றக்கூடிய என்னென்ன ஆச்சரியம் அப்படின்னு பத்து பாட்டில் பெரியாழ்வார் சொல்றார். எல்லாம் மானாகட்டும் குயில்களாகட்டும் மயில்களாகட்டும் எல்லாம் ஆனந்தமா இருந்தே இருக்கு. அதனால திரம்பாமல் மலை எடுத்தேனே என்றும் மலை எடுக்கும்போது திரம்பாமல் மலை எடுத்தேன்னா அப்படின்னு அந்த திருமையா சொல்றார். மண் காக்கும் போது திரம்பாமல் மண் காக்கின்றேன் நான், யாரும் தப்பி போகாதபடி எல்லாரையும் சேர்த்து வச்சு காக்கின்றேன் நான் அப்படின்னு சொன்னார். திரம்பாமல் அசுரரை கொன்றேன், அசுரரை சம்ஹாரம் செய்யும் போது உத்தாவதாரத்துல அசுரர்களை எல்லாம் அரிஷ்டாசுரன் தேதுபாசுரன் பகாசுரன் பக்தாசுரன் நிறைய பேர்களை சம்ஹாரம் செய்தார். தபாவதாரத்தில் கேட்கவே வேண்டாம். 14,000 பேர் மாற்றம் இல்லாமல் எத்தனையோ பேர். அப்போ திரம்பாமல் அசுரரை கொன்றேனே என்றும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாதபடி அசுரர்களை எல்லாரையும் ஒழிச்சுட்டாங்க. ஏதோ ஒருத்தர் கொடுத்தார் அப்படின்னா கிடையாது. யார் கொடுத்தார் அப்படின்னா யார் நல்லவனா இருக்கானோ அவன் குறைப்பான், வேற ஒண்ணும் கிடையாது. மாதிரித்தன் கொடுத்தார், நடுவாட்டி கொடுத்தார். ஆனா கடைசியில் மூணாவட்டி பகவான்கிட்டையும் சம்ஹாரம் பண்ணு. எம்பெருமான் ஸ்ரீராமன் அஸ்திரத்தை எடுக்கும்போது அந்த அஸ்திரத்தில் பிரசவம் மாறிட்டான்.
அவனை தள்ளிட்டு விட்டுட்ட, உயிர் எடுக்கல. ஆனா கடைசியில மாறி சென்று எதிர்மான புரிஞ்சுதான் ஸ்ரீராமனை புரிஞ்சுட்டு ஆச்சரியமாக சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறான். சீராட்சியுடைய பெருமையும் ராமனுடைய பெருமையும் ராவனுக்கு எடுத்து சொல்றான். ராவனுக்கு எடுத்து சொன்னது ஒருத்தர் வேணும் பின்னாடி எடுத்து சொல்லுவார்கிட்ட, சீதா வாரம் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்து சொல்லுவான் மாறிச்சந்தான். ஸ்ரீராமனுடைய பெருமையும் சீராட்சியுடைய பெருமையும் எடுத்து சொல்லி அப்பிரமேயி தத்தேஜா சித்திகா ஜனகாத்மதா அப்படின்னு பெருமையெல்லாம் எடுத்து சொல்றவன் வாரிச்சான். ஆனா நல்லவாளா இருக்கா உப்புட்டார். ஆனா கடைசியில அவனையும் பெருமானி சம்மானம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அது என்ன கேட்டா அவர்ல விட்டுட்டாரோ இல்லையோ, அதுல ரெண்டு தடவை மாறிட்டு வந்தான். அதுல விஸ்வாமித்திரையாத சம்ரக்ஷணத்துல மாறிட்டு வந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது இடம் மான் வேஷம் போட்டு வந்தான் அப்படின்னு ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு, மாறிக்கனே சொல்றான் நான் மான் வேஷம் போட்டு வந்தேன் அது. அப்பவும் அடிச்ச, அப்போ தப்பிச்சுதான். மூணாவது மாயமானாக வேஷம் போட்டு மொழிதான். முதல் ரெண்டு தடவை அவனை தப்பிக்க விட்டு இருக்காது கேட்டா அவன் திரும்பித்தான் இருக்கணும். பின்னாடி திருந்தத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும். யார் திருந்த முடியுமோ அவளை திருப்பி இல்லையா திருமணம். சில வேலை என்ன ஆனாலும் திருந்தாதுன்னு போதுதான் சம்மானம் பண்றது தவிர வேற வழி இல்லை. ராவணத்தே இந்த போய் நாளைக்கு வாங்க சொல்லலையா. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த வாய்ப்புக்கே இடம் கொடுக்காத அவர்களை எல்லாம் அப்பவே இந்த மூணு மாற்றிடல. மாரியத்தனுக்கு அனுகூலம் பண்ணார். அவர் பெருமாளுடைய பிரபாவத்தெல்லாம் புரிஞ்சுன்னா அவன் ராவணனுக்கு உபதேசம் பண்றதுக்கு ஆச்சு. அப்புறம் கடைசியில பெருமாளை ஏன் சம்பாரம் பண்ணார்னா, மூணாவதா மாரியத்தன் அடிச்சு சம்பாரம் பண்றது பெருமாள் செய்யற அனுகிரகம் அவனுக்கு. நான் மாரியத்தன் என்ன சொல்றான் கேட்டா, ராவண கிட்ட உன் கையாலே சாவதில் காட்சினும் பெருமாள் கையால நான் சாவேன் நல்லதுன்னு அடிக்கான். ராவணன் சொன்னா, நீ இப்போ மானா வேகம் போட்டு போறியா, இல்ல நான் உன்னை கொண்டுட்டமானா, நான் ஏற்கனவே ரெண்டு தரம் பெருமாள் கிட்டேருந்து தப்பிச்சிருக்கேன், ராமன் கிட்டேருந்து வரம் வருஷம் கொடுத்து வச்சிருக்கிறோம் போல இருக்கு, நான் அதையே வச்சுக்கிறேன். இப்படியா இருந்தாலும் மரணம் நிச்சயம், எனக்கு அதுவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா. அப்போ பெருமாள் அனுகிரகம் இல்லை யாருக்குமே, என்ன இருந்தாலும் மரணம் நிச்சயம், யாருக்குமே மரணம் நிச்சயம். அதுல பெருமாள் அனுகிரகத்தோட மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பான், சில பேருக்கு தானே வாய்ப்பு. அப்ப கடைசி காலத்துல பெருமாள் சேவையோட கூட நேர பெருமாளையே பார்த்துட்டு வாயில சீதா நாமத்தையும் லக்ஷ்மண் நாமத்தையும் லக்ஷ்மணா அப்படின்னு அவளுடைய நாமத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நேர பெருமாளை பார்த்துட்டு மாரியத்தனுக்கு வரலாம் தெரிஞ்சது. இது நமக்கே யாருக்கு வரும், நமக்கே வந்து மரணங்கிறது நிச்சயமானா கூட பெருமாளை பார்த்துட்டே மரணங்கிறதால யாருக்கு வரும், பெருமாளுடைய சேஷ பாவத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கான். அதனால அவன் கேட்கிறான். அதனால கிரம்பாமல் யாரையும் பாக்கி இல்லாமல் திருமாவை கொண்டுதான் கிரம்பாமல் அசுரரை கொன்றையனே என்றும் அதுல பாக்கி வைக்கக்கூடாது. வினை பகை இரண்டி வெச்சம் அப்படின்னு பகையில இஷ்டம் இருக்கக்கூடாது, இஷ்டம்னா நீதி இருக்கக்கூடாது, அது வீரனுக்கு லட்சணம். கிரம்பாமல் அசுரரை கொன்றேனே என்றும் இரங்காட்சி என்று ஐவரை காத்தேனே என்றும் பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழந்தை முடித்தார் வந்தார், பல வகையிலே பாண்டவர்களை காப்பாற்றி கொடுத்தார். மகாபாரத யுத்தம் மொத்தத்தையும் சொல்லணும், என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கும், நாராயண அஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், கர்ணனுடைய நாகாஸ்திரம், எல்லா அஸ்திரத்திலிருந்தும் பாண்டவர்களை காப்பாற்றி கொடுத்தது கிருஷ்ணன் தான். இரவு காட்சி தன்னுடைய பிறப்பை காட்டி தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி அன்று ஐவரை காத்தேனே என்றும் அது மாத்திரம் இல்லாமல் தீரம் காட்டி என்னுடைய மகாத்மியங்களில் காட்டி கீதோபதாச்சாரியர்களை பிரகாசிப்பித்து பஞ்சபாண்டவர்களை ரட்சித்தேனே என்றும் அப்படின்னு சொல்ற இடம் காட்டினால் கிருஷ்ணனுடைய சாமர்த்தியம் என்ன கேட்டா, பயம் யுத்தம் பண்ணாமலேயே பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினார், கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினார், எதிரிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதம். ரெண்டு பேருக்கு யுத்தம் இருக்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா உங்க பக்கம் நிக்கிறேன், எதிரிகளை சம்ஹாரம் பண்ணேன், உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா. ஆனா பகவானுடைய ரட்சணம் வேற மாதிரி, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன்,
நான் எதிரிகளை பண்ண மாட்டேன், நான் உங்களை காப்பாற்றுறேன். அது எப்படி முடியும்? ஒண்ணுமே பண்ண மாட்டேன், கை கட்டி இருக்கா, ஆனா உங்களை காப்பாற்றுறேன்னா அதுதான் எப்படி முடியும்னா அதுதான் கிருஷ்ண அவதாரத்தில் முடிஞ்சிருக்கு. அதுதான் ஐவருக்கு திறங்கள் காட்டி செய்து போன மாயங்களும் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட முடியாது. பலவிதமான திறன்கள் காட்டி செய்து போன மாயங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கெல்லாம் பல உபதேசங்கள் எல்லாம் பண்ணி என் முதல்ல என்னன்னு கேட்டா கீதா உபதேசம் ஆரம்பம். யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்ற அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எதை எதை செய்தாலும் அது உபதேசம் மாதிரி தான். அவர்கள் கேட்டுருக்க அங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு பீஷ்மராச்சாரியரையோ துரோணாச்சாரியரையோ கர்ணனையோ எல்லாரையும் வதம் செய்யும் போது உபாயம் சொல்றோம்னா கிருஷ்ணன் தான். ஜெயத்தீர்த்த வதத்துல கேட்கவே வேண்டாம். அதனால பாண்டவர்களை காப்பாற்ற வேணும் என்பதற்காக ஆளுமே எடுக்காமல் யுத்தமே பண்ணாமல் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி அவர்களை காப்பாற்றினவன் என்பதுமான் திறங்காட்டி என்னுடைய மகாத்மங்களை எல்லாம் கீதோபதாசாதி உபதேசாதிகளிலே பிரகாசிப்பிட்டு அது மாத்திரம் இல்ல என்னுடைய திறத்தை காட்டி, அதாவது என்ன அர்த்தம் கேட்டா கீதோபதேசத்துல எல்லாமே நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டான் அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணவே நான் தான் யுத்தம் பண்ண, நீ ஒரு நிமித்த மாத்திரம் பவ கவிய சாட்சி, நீ ஒரு நிமித்தம் தான், நான் இவர்கள் எல்லாரையும் நான் கொள்ளணும் சங்கல்பம் பண்ணியாச்சு ஏற்கனவே. மையை வைத்தே நிகதா பூர்வமேவ இவர்கள் எல்லாரையும் நான் கொண்டாச்சின்னுதான், நான் கொள்றேன் சங்கல்பம் பண்ணியாச்சின்னு சொல்ல. என்னை பொறுத்தவரை கௌரவர்களை தான் கொண்டாச்சு சம்ஹாரம் பண்ணியாச்சு. இனிமே நீ செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா நிமித்த மாத்திரம் நீ பெயர் வாங்கிக்கோ, நான் கொண்டுட்டேன். சில பேர் செத்த பாம்பை அடிச்சுட்டு நானும் பாம்பு அடிக்கன்னு சொல்லிப்போம், நேர பாம்பு அடிக்கிறதுக்கு பயமா இருக்கும். கிட்ட போன பாம்பு பிடிச்சிட்டு வேற ரெண்டு அடி அடிச்சு நானும் பாம்பு அடிச்சேன்னு சொல்லிப்போம். அந்த மாதிரி அர்ஜுனா நீயும் சொல்லிக்கோ, கௌரவர்களை நான் தான் கொண்டேன்னு சொல்லிக்கோ, கர்ணனை நான் தான் கொண்டேன்னு சொல்லிக்கோ. ஆனால் நான் சொன்னா ஏற்கனவே எனக்கு சங்கல்பம் தானே இல்ல ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி விஸ்வரூபம் காண்பிக்கும் போது விஸ்வரூபத்துல வாயை திறந்தா பார்த்தா வாய்க்குள்ள கௌரவர்கள் போயிட்டு இருக்கான். அதை பார்த்து அர்ஜுனே பயந்துட்டான். பீஷ்ம துரோணர்ல உள்ள போற கௌரவர்கள் வாய்க்குள்ள போறா, பெரிய பேர் கும்பல் கும்பல் கும்பலா போயிட்டு இருக்கா எல்லாரும் திருமாண்டி விஸ்வரூபத்துல. இன்னும் இத்தனை பேர் உள்ள போறாளே அப்படின்னு கேட்டா இத்தனை பேருக்கு சம்மாரம் நடந்துட்டு இருக்கேன்னா அந்த இன்னொரு பக்கம் வாயில நிறைய பேர் வெளியில வந்துட்டு இருக்கான். இத்தனை பேர் வெளியில வராளேன்னா அத்தனை பேருக்கு சிருஷ்டி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இத்தனை பேர் சம்பாரம் நடந்து ஆயிட்டு இருக்கா. இப்ப கும்பல் கும்பலா போறாரு ஒரே சமயத்துல ஜெகத்துல நிறைய ஜந்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம், மனுஷர்கள் ஜந்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல பார்த்தா இடிக்கும் பீஷ்மர் துரோணர் கௌரவர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கான். ஏ சம்மாரம் பண்ணிட்டு இருக்கான இவா எல்லாம் போறாளே அப்படின்னா எல்லாத்துக்கும் சம்மாரம் ஆயிடுச்சு. பகவானை பொறுத்த வரைக்கும் கௌரவர்களுடைய சம்மாரம் ஆயிடுச்சு. நீ வெளியில லோகத்துக்கு தெரியணும் அவ்வளவுதான். இந்த டாக்டர் என்ன பண்ணுவான்னு கேட்டா அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு இந்த பேஷண்ட் குறைக்காது குழுக்குழு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அது போயிடும். இருந்தா கூட வெளியில சொல்றதுக்கு பிரச்சனை தான், அவருக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல சட்டுன்னு சொல்லக்கூடாது, சட்டுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க கேட்கறவனுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதனால வெளியில வந்து என்ன சொல்லுவா, கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க, எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க அப்படின்வா. அது போல இன்னும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பகவானை தான் நீங்க வேண்டிக்கிறோம், எங்க கையை மீறி போயிடுச்சு அப்படின்வா. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய டாக்டர் வெளியில் வந்துடுவார், டாக்டரை வெளியில் வந்து சமையல் அவருக்கு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை வெளியில் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஏதோ சின்ன டாக்டர் வந்து விஷயத்துல இருக்கும். அந்த மாதிரியாக இப்போ பகவானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவாளுடைய சம்மானங்கள்லாம் ஆயிடுச்சு. இனிமே பாண்டவர்கள் கொண்டு லோகத்துக்காக நடத்தணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான். இது இப்போ கீதோபதேசங்கள் எல்லாம் மருத்துவம்னா இப்படி மொத்தமே கிருஷ்ணன் தான் பண்ணிருந்தான். மகாபாரத யுத்தமே கிருஷ்ணன் தான் பண்ணியிருந்தான். பாண்டவர்களை பல வகையிலேயே காப்பாற்றினவன் கிருஷ்ணன் தான். எது சொல்றேன் கேட்டா காட்டி கீதோபதேசாதிகள் பிரகாசிப்பித்து இந்த கீதோபதேசத்திலே இத்தனை விஷயம் இருக்கு நான் தான் காப்பாற்றுறேங்கிறதெல்லாம் இறந்தாட்டி அந்த ஐவரை காத்தேனே என்றும் அதுக்கப்புறம்
இது தர்த்தம் இருந்தால் ஒருவருக்கும் அறிய ஒண்ணாத என்படியை லோகத்திலே ஆவிஷ்கரித்து தர்மபுத்திராதிகள் ஐவரையும் காத்தேன் அப்படின்னு அர்த்தம் சொல்றது இல்ல. யாருக்கும் தெரியாது பகவானுக்கு எத்தனை பிரபாவம் இருக்குங்கிறது ஒருத்தருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியும்படியாக அதை நடத்தினான் மகாபாரத யுத்தம். மகாபாரத யுத்தம் நடத்தும்போதுதான் கிருஷ்ணனுடைய பிரபாவம் படைவதற்கும் செய்யுது. அது மாத்திரம் இல்லாமல் அதை சொல்லிட்டு செய்யறான். வேற கீத உபதேசத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் தான் புருஷோத்தமன், நான் தான் சர்வ ஜெகத்துக்கும் ரட்சகன் அப்படின்னு உத்தம புருஷன் சொல்றாளே அது நான் தான் அப்படியே எல்லாத்தையும் சொல்றான். சொல்லிட்டு தான் செய்யறான். எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான் சொல்லியாச்சு அதுலயே. அதனால திறன் காட்டி அன்று ஐவரை காத்தேனே என்றும், திறம்பாத கடல் கடைந்தேனே என்றும், அது மாற்றம் இல்லாமல் கடல் கடைந்தேன். இது பெரிய விஷயம். சமுத்திர மத்தனம், சமுத்திர மதுரம் பண்ணும்போது இது எப்படி பண்றதுன்னு தெரியாம தகிக்கிறார் தேவர்கள்லாம். சமுத்திர மதுரம் பண்ணும்போது சொன்னதே பகவான் தான். கடலை கிடைந்திருந்தோம் அப்படின்னா எப்படி கிடையாது, கடலை போய் எப்படி கிடைய முடியும்னா மலையை போட்டு கிடைய முடியும்னா கடலுக்கு மலையை போய் எப்படி போட முடியும் அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்கும் போது கிருஷ்ணனே மலையை கொண்டு வந்து கிருஷ்ணனே கடல்ல போட்டு இப்ப கடையோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனே அவர்களை கடைய வைத்து கிருஷ்ணனே அவருக்குள்ள ஒருத்தராக இருந்து கிருஷ்ணன பெருமான் பெருமானே அவர்கள ஒருத்தனா இருந்து அப்போ அந்த மலை அமுங்கி போக அப்ப பெருமானே சூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிச்சு மேலையும் மலையை அழுத்தி பிடிச்சு மேல ஒரு ரூபம் எடுத்து மலையை அழுத்தி பிடிச்சு தேவர்கள ஒருத்தராகவும் அசுரர்கள ஒருத்தராகவும் இருந்து அது அந்த மலையை கடைந்தது மொத்தமும் கிருஷ்ணன். அங்க கடல் கடைந்த மாதவன் அப்படிங்கிறார். கடலை கடைந்து தேவர்கள் அசுரர்கள் சொல்லுவார். ஆனா உண்மையில கிருஷ்ணன் தான் எல்லாத்தையுமே செய்து அவர்கள செய்யறதா ஒரு பேர் அவ்வளவுதான். தேவர்களுக்கு இந்த அமிர்தத்தை கொடுக்கணும். அதுக்காக பகவான் செய்த லீலை பாகவதத்துல வரும். ஒரு அழகான ஒரு விஷயம் வரும். தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும்னா பெருமாள் எத்தனையோ வழியில் கொடுக்கலாம். பெருமாள் முடியாது கிடையாது. லோகத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற மாதிரி அமிர்தத்தையும் சிருஷ்டிக்கலாம். சிருஷ்டித்து கொடுக்கலாம் தேவர்களுக்கு. முதல்ல பார்த்த மாதிரி புஷ்பத்துக்கு கந்தத்தை கொடுத்தது யார், தேனுக்கு ரத்தத்தை கொடுத்தது யார், அது மாதிரி அமிர்தம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது. அமிர்தம்னு ஒண்ணு பகவான் கொடுக்கலாம் அவளை. ஆனால் பெருமாள் என்ன பண்ணாரா, இதை பெரிய லீலையா செய்யணும் அப்படின்னு நினைச்சாராம். வெறும் அமிர்தம் கொடுக்கறதா இருக்கக்கூடாது, தேவர்களை காப்பாற்றணும், அமிர்தம் கொடுத்து காப்பாற்றணும், அதே ஒரு பெரிய லீலையாக செய்யணும் அப்படின்னு பகவான் நினைச்சான். அதுக்காக தான் இந்த சமுதிரத்தை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஆரம்பிச்சு தேவர்களுக்கு சொல்லி தானும் கூட இருந்து மொத்தத்தில் முன்னீழாகரம் அந்த நாத்திரி மதுனா சம் சம்பதானா முனா யோர்தி சஞ்சரமாளிகைர் மாதம் மதானாம் புதி அது கொண்டு வா இங்க போது. அதாவது சமுதிரத்தை கடையும் போது கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை உன்னிலே ஆகர இந்த மலையை கொண்டு வா, இந்த இடத்துல போடு, நீ அந்த பக்கம் பிடிச்சிக்கோ, நீ இந்த பக்கம் பிடிச்சிக்கோ, நீ வாழ் பக்கம் பிடிச்சிக்கோ, நீ தலை பக்கம் பிடிச்சிக்கோ, நீ மேல பிடிச்சிக்கோ, நான் பாத்துக்கிறேன் இந்த பக்கம் அந்த இங்க கிடைக்கும், முதல்ல நீங்க எழுங்கோ, அப்புறம் நீங்க நெல்லுங்கோ, நீங்க எழுங்கோ, நீ மாத்தி பார்த்து மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல ரூபங்கள் எடுத்து மேலும் கீழமாக இந்த பக்கம் அந்த பக்கமாக நின்றுட்டு சில மாளிகை இஷ்ட தோல்ல இருக்க மாலையெல்லாம் அசையறதான். இப்படியெல்லாம் சில பேர் அமக்கல் பண்ணுவாள் இல்லையா, பேர் ஓட்டும் போது பார்த்தா தெரியும் இவன் பேர் எழுக்க மாட்டான். ஆனா நீங்க அப்படி இந்த பக்கம் நீங்களா வேகமா இருக்கோ, இந்த பக்கம் நீங்களா, இந்த பக்கம் நீங்களா இருக்கோ அப்படின்னு துணி வச்சு இப்படி அப்படியே ஆட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மொத்தத்தையும் பண்றாங்க கிருஷ்ணன். குருவா அடச்சியான கஷ்டப்பட்டு பண்ணி கடைசியில் கிருஷ்ணனுக்கு என்ன பலன் இருக்குதுன்னா, பலே கிருகிருகி கமலா லாபேன பிராட்டி லட்சி பிராட்டி வராதுல சர்வகா சிரமஹா எல்லா சிரமும் போயிட்டான் அவரை பார்த்த உடனே அப்படின்னு. ஆக திறம்பாத கடல் கடைந்தேனே என்றும், நினைத்தபடி தப்பாமல் கடலை கடைந்தேனே என்னும் சாய்க்கிறார். அதாவது நினைத்தபடினா சங்கல்பித்தபடி கடலை கடையணும் சங்கல்பித்துட்டார். ஒரு லீலைக்காக ஒரு லீலையை செய்யணும் சங்கல்பித்துட்ட அப்போ அதுல எந்த குறவும் காமல் அவர்களால முடியாது, தேவர்களால முடியாது. அதனால தானே எல்லாத்தையும் பார்த்துன்னா அந்த கடலை கடைந்து கடுதியில அதுல அமிர்தத்தையும் எடுத்து கொடுத்தார். திறம்பாத கடல் கடைந்தேனே என்றும், திறம்பாத கடல் வண்ண நேரக்கலோ, இப்படி எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், கடலை கடைந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே
திரும்பாத கடல் வண்ணன் இறக்கணும். ஒருவேளை அந்த கடல் வண்ணன் வந்து இவளுக்குள்ளே ஆவேசம் பண்ணிட்டானா? தப்ப உண்ணாதபடி ஒருவருக்கும் தன் சாசனத்தை தப்ப உண்ணாதபடியான சர்வேஸ்வரன் ஆவேசித்தானோ அப்படின்னா, கடல் வண்ணன் சொல்லும் போது அபரிச்சேத்திய மகாத்மியத்தை உடையவள், அளவில்லாத பெருமை உடைய, கடலுக்கு இப்படி அளவில்லாத பெருமை இருக்கும். அந்த மாதிரி அளவில்லாத பெருமை உடையவன் என்பெருமா அவன் வந்து ஆவேசித்தானோ? இரம்பாத கடல் வண்ணன் தன்னுடைய சாசனத்தை ஒருவருக்கும் தப்ப உண்ணாதபடி, இரம்பாதானா தப்ப முடியாதான்னு அர்த்தம். பகவான் ஒரு சங்கல்பிச்சா இருக்கோங்க, அதுல இருந்து யாருமே தப்பி போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் இவனிடம் வந்து கடல் வண்ணன், கடல் போல அளவிட முடியாத பெருமை உடையவன். கடல்ல என்ன அளவுக்க முடியும்? கடலுக்குள்ள என்ன இருக்கு, என்ன ஆழம் இருக்கு, நீ எவ்வளவு தூரம் இருக்கு, கடலுக்குள்ள மனுஷனுக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்கு. கடலுக்குள்ள இருக்கிற ஜந்துக்கள்ல மனுஷன் கண்டுபிடிக்காத ஜந்துக்களே கற்றுக்க முடியும். கடலுக்குள்ளே மனுஷன் போக முடியாத இடங்கள்ல இவ்வளவு இருக்கு. இரம்பாத இப்ப பூலோகத்தில் இருக்கிற கடல்ல இது நீ எத்தனையோ கடல் இருக்கு. இரம்பாத கடல் வண்ண நேரக்கொலோ, இப்படிப்பட்ட எம்பெருமான் ஆவேசித்தானோ, திரம்பாத உலகத்திற்கு என் சொல்லுகிறேன், திரம்பாதான தப்பாத விடாதான் இருக்கா, அதான் தப்பி போக மாட்டேங்கிறவர்களே. இந்த பெண்ணை பற்றி சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுதான் போவேன், இல்லதான் போக மாட்டேன் இருக்காளாம். அப்படிப்பட்ட லௌகிகர்களான உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இவருடைய சுபாவத்தை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்ராத சுபாவியான இவளுடைய ரீதிகளை சொன்னால் தெரியுமோ உங்களுக்கு? இவருடைய எதை பற்றி சொன்னா எப்படி புரியுங்கிற? ஏன்னா திறம்பாத என் பெருமகள் எய்தினவே, என் மகள் இருக்காளே அவன் என் ஒரு மகள் மாத்திரமல்ல, என் பெருமகள் லக்ஷ்மிக்கு சமமானவள், லக்ஷ்மி பிராட்டியார் போல அவள் திறம்பாத அப்படின்னா தப்பாதவள். எதிலே தப்பாதவள்? பகவத்குண அனுபவத்திலே தப்பாதவள். பகவத்குண அனுபவத்திலே புளியும் தப்பாமல் எத்தனை அழகா சுடவாகும். திறம்பாமல் மலை எடுத்தேனே என்னும், திறங்காட்டி திறம்பாமல் அசுரரை கொண்டேனே என்னும், திறங்காட்டி அன்று ஐயரை காத்தேனே என்றும் சொல்லும்போது, இது ஒண்ணு ஒண்ணு திறம்பாமல் திறம்பாமல் சொல்லும்போது பகவத்குணங்கள்ல ஒண்ணு விடாமல் அனுபவிக்கிறார் இவள். அப்படி பகவத்குணத்திலே தப்பாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய திருமகளாக இருக்கக்கூடிய என் ஒரு மகள் அவள் இருக்கக்கூடிய நிலையை பற்றி நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா லௌகிகர்களான உங்களுக்கு அது சொன்னா புரியுமோ இவருடைய நிலையை பற்றி? அப்படிங்கிறார், உலகத்திற்கு இதயம் சொல்லுகேன், திறம்பாது என் பெருமகள் எய்தினவே, என்னுடைய நிலையை நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன் என்பதாக இருக்கும். இந்த ரெண்டு பாத்திரம் இதனுடைய தாற்பயத்தை சுவாமி தேசிகன் ரத்னாவளியிலே சாதிக்கும் போது கிருத்யுத்தரண பரதையா பூபராபாக்கிருத்தே அப்படின்னு ரெண்டு சொல்ற. கிருத்யுத்தரண பரதையா, கிருத்தினா செயல்கள், அந்த செயல்களை உத்தரணம்னா செய்விப்பவன். யார் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை செய்விப்பவராக பெருமாள் இருக்க முடியினாலே அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பாசுரத்துக்கு தாற்பயத்தை, அதாவது இது ஒரு விஷயம் இருக்கு, எந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை திரும்பது முதல்ல சொல்ல விஷயத்தை தான் சுவாமி சொல்றே. ஜகத்யாக சகலஹிதகலா வர்த்தகத்வேன பூதாந்தர்யா வித்வேன சத்யுத்தரண பரதயா பூபரா பாக்கிருத்தே சைலேந்திர உத்தாரணாத்யைஹி ஜனஹிததயா பிரம்ம ருத்ரேந்திர பாவாத் துஷ்கர்ம உன்மூலனாத்யைஹி பிரபு ரணிசம் அகம் புத்தி புத்தியா அன்பபாவி என்கிறவனை அனுபவிக்கும் போது, அதனால பாசுரத்தில் சொன்ன விஷயங்களை சுவாமி தேசிகன் சுருக்கமா சொல்லும்போது முதல்ல என்ன சார் சொல்றாத்யை, முதல் பாசுரத்தை கடல் ஜாலம் செய்தேனும் யாலேனும் உலகத்தை படைத்தவன் சொல்லக்கூடியனால அதை சொல்ற. இரண்டாவது பாசத்துல கற்கும் கல்விக்கு எல்லை இல்லவே இருக்குன்னு சொல்ல முடியும்னா, சகல வித கலா வர்த்தகத்தை எல்லை இல்லாத எல்லா விதமான கலையிலையும் பிரவர்த்தனம் பண்றவர் அப்படின்னு சொன்னார். மூன்றாவது பாசத்துலே பஞ்சபூதங்களுக்குள்ளே அத்தரியாமையா இருக்க அப்படிங்கிறத பூதாந்தர்யாமி என்னன்னு சொன்னார்.
நாலாவது என்ன, செய்கின்ற கிதி எல்லாம் யானே என்னும் முதல் ஆரம்பத்தில் எல்லா கிரியைகளும் நான் தான், அப்புறம் செய்ய போற கிரியைகளும் நான் தான், அப்புறம் செய்து முடித்த கிரியைகளும் நான் தான். இப்படி சொல்லி கடைசியில செய்வார்களை செய்விப்பேனும் யானே என்னும், செய்ய வைப்பவனும் யானே என்னும் அப்படின்னா இந்த கடைசியில் சொன்ன விஷயங்கள் அதை இந்த பாட்டில் எடுத்துக்கிறார். பாம் முதல்ல சொன்னதெல்லாம் எடுத்துக்கல, எல்லா பாட்டிலும் முதல்ல சொன்னதை எடுக்கிறார், இந்த பாசுரத்தில் மாத்திரம் கடைசியில் சொன்னதை எடுத்துக்கிறார். ஏன்னு கேட்டா அதுதான் பரம தாத்பரியம், அதனால்தான் முதல் அர்த்தம் சிந்திக்கிறது. அப்படியே வந்து இந்த பாட்டுக்கு அர்த்தம் விரும்பவே ரொம்ப சிரமப்பட்டேன் ஆரம்பத்தில். அதாவது செய்கின்ற சிதி எல்லாம் யானே என்னும்னா, செயலே நான் தானே எதிர்வான் சொல்றான், செயல் நான் தான் எப்படி எதிர்வான் சொல்ல முடியும், அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னு கேட்டால் செயல் வந்து எந்திரமானுக்கு சரீரமாகாது, குணமோ செயலோ இதெல்லாம் எந்திரமானுக்கு சரீரமாகாது, தெய்வம் சரீரமா. அப்ப எப்படி சொன்னார் அப்படின்னா அதுதான் அடியே சொன்னேன், ஒரு பூனா பூவில் மனம்னு இருக்குன்னா அந்த மனத்தோடு கூடிய பூ எந்திரமானுக்கு சரீரமாகும் போது நம்ம எந்திரமான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் இங்கேயே நடக்கிறது. அதனால எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள பகவான் வந்து நடத்தலாம் அப்படிங்கிறதுனால அந்த செயலா பகவான் தான் அப்படின்னா அதுக்கு தாற்பயம் வரும், பரம தாற்பயம் அதுதான். அதனால அப்படி சொல்றேன் திரும்பாமல் மண் காக்கின்றேன், பூமியை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பூ ரக்ஷணம் சொல்லாமல் பூபர அபாபத்தை பூமியுடைய பாரத்தை தீர்த்தவன் அப்படின்னு அர்த்தம். இது கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தான் இப்ப முக்கியமான பேச்சு. கிருஷ்ணாவதாரத்துக்கு பூமிக்கும் நெருங்கிய தன் தொடர்பு உண்டு. பூமாதேவியே வந்து பிரார்த்திச்சுதான் கிருஷ்ணாவதாரம் நடக்குது, என்னுடைய பாரத்தை தீர்க்கணும் அப்படின்னு வந்து பிரார்த்திக்கிறேன். எங்க கீராத்தின் போய் பிரார்த்திக்கிறேன். அப்போ பூமியுடைய பிரார்த்தனை கேட்பதான் ஒரு அவதாரமே பகவான் எடுக்கிற. அதனாலே முதல்ல அவர் கேட்டது என்ன கேட்டா பாரத்தை தீர்க்கணுங்கிறது தான். அதுக்காக அவதாரம் பண்ணி மண்ணின் பாரம் நீக்கிறதே வரும் வடமதுரை திறந்தோம்னு சொல்ற மாதிரி அவதாரம் பண்ணி பல அசுரர்களை கொண்டு பூபாரத்தை தீர்க்கிற அப்படின்னு இருக்கிறதுனால அது பிரதானமா இருக்கு சொல்ற. இப்ப மண் காட்டினதுல இது ஒரு விஷயம், பூபாரத் தீர்ப்பது பெரிய விஷயம், கிருஷ்ண அவதாரத்துல அதுதான் முக்கிய விஷயம். அதனால பூபாரத்தை தீர்த்தவர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார். இப்படியாக ஒவ்வொரு பாக்கத்திலும் நாம் அனுபவிக்க முடியும். ஆழ்வாரு அன்பபாவிங்கிறதுனால அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள் என்பதாக சொல்ல, ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.